ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் 65 ரெசிபி தான். இது எல்லாரோட ஃபேவரட். இதை எப்படி பண்ணலாம், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். லெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கர்ட் 3 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன், ரைஸ் ஃப்ளார் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளார் பவுடர் 1 டீஸ்பூன், ரெட் ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன், சால்ட் ஆஸ் ரெக்வயர்ட், சிக்கன் 750 கிராம்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம வாஷ் பண்ண சிக்கனை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ரெட் சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார் பவுடர், ரெட் ஃபுட் கலர், கரி லீவ்ஸ் க்ரஷ்ட், சால்ட் ஆஸ் ரெக்வயர்ட். ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட சிக்கன் நல்லா டெண்டராக ஜூஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் மசாலா நல்லா டீப்பாக பெனட்ரேட் ஆகும். ஸோ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. டேக் யூர் டைம் அண்ட் டூ இட். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours ரெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரெஸ்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அடுப்பை பற்ற வச்சு நான் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மரச்செக்கு கடலெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கடலெண்ணெய் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ சிக்கனை ஆட் பண்ணிட்டோம். சிக்கனை ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு மரச்செக்கு கடலெண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஸோ நம்ம கடலெண்ணெயில் வறுக்கும் பொழுது அதனோடய ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸும் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஃபுல்லாகவே நாங்கள் மரச்செக்கு கடலெண்ணெய்க்கு மாறிட்டோம். ஸோ நம்ம இதனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது. வயிற்று பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே இதனால் குறைஞ்சிடும். ஸோ இதை நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக அதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஆயில்னஸ் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.